பிரைட் லோட்டஸ் ப்ரமோட்டர்ஸ் இன் ருக்மணி நகர் ஃபேஸ் 1 இப்போது திருநின்ற ஊரில் பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி 75% to 90% வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது. தொடர்புக்கு 8015099997. அதிமுக கொடி வந்து காருக்கு முன்னால் பறக்குது. இது வந்து எதை காட்டுது, எதனுடைய அடையாளம்? கார் கொடி தமிழக அரசியலிலே வரவிருக்கிற ஒரு போர்க்கொடியை சூசகமாக காட்டுவதாகத்தான் நான் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நினைக்கின்றேன். எம்ஜிஆர் ரசிகர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றத்துக்குள்ளாக்கி, எம்ஜிஆரையும் கோபத்திற்குள்ளாக்கி, அடுத்தடுத்த சில மாதங்களிலே அதிமுக என்கிற கட்சியே பிறந்தது. 184 சீட்டுகளோடு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வீழ்ச்சியடைந்தது ஒரு கொடியா. அதிமுகவை பெயரையோ கொடியவோ பயன்படுத்துகிற உரிமை சசிகலாவுக்கு இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. காரணம் வந்து அது நீதிமன்றத்தின் முன்னால் இருக்கிற விஷயம். அப்படி என்றால் நீதிமன்றத்தில் தான் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை. அதிமுகவிலே யாருக்கும் இடம் இல்லை, இவர்களை சேர்க்கக்கூடாது, அவர்களை சேர்க்கக்கூடாது என்று சொல்கிற உரிமை இவர்களுக்கு எப்படி வந்தது? அதிமுக என்ன, இவர்கள் வீட்டு சொத்தா? அது வந்து சசிகலாவின் உதவி என்பது தனக்கு எப்படி தேவைப்பட்டது என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறார் என்றால், சசிகலா என் சகோதரி மட்டுமல்ல, அவர் என் தாய்க்கு நிகரானவர். என்ன காரணம் என்றால், நான் தவறு செய்தால் என் தாய் என்னை திருத்துவார், என்னிடம் அதை எடுத்து சொல்வார். அந்த தைரியம் என் தாய்க்கு இருந்தது, அதே தைரியம் வந்து சசிகலாவுக்கும் இருக்கிறது. தமிழகத்திற்குள் இந்த கொடியை கட்டி கொண்டு வர முடியுமா என்கிறார். தமிழகத்திற்கு கொடியை கட்டி கொண்டு வந்தால் என்ன செய்வார், என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? சென்னைக்குள் கட்டி கொண்டு வர முடியுமா என்பார். சென்னைக்குள் கட்டி கொண்டு வந்தால் என்ன செய்வார்? சசிகலா வந்து நியமனம் போச்சாலும் அவருக்கு உரிமை இருக்கிறது, நேரடியாக தலைமை கழகத்துக்கே அவர் செல்வார். 1996 காலத்திலே ஜெயலலிதா இருந்த மாதிரியே பின்னால் இல்லை, அவரே கூறியிருக்கிறார், ஏஜிஎஸ் மெலோட் டவுன், வயது என்னை பண்படுத்தி விட்டது என்று ஜெயலலிதாவே கூறியிருக்கிறார். ஆக இப்படி பண்படுவதுதான் அரசியல். ஆனால் பண்படுவதற்கு பதிலாக புண்படுத்துவது அரசியலாக இருக்க முடியும். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் புதுடெல்லியில் வைத்து 100% சசிகலாவுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதை வந்து சசிகலா முதல்வராக்கவில்லை, எம்எல்ஏக்கள் தான் முதல்வராக்கினார் என்கிற ஒரு நிலைப்பாடை வேற எடுத்திருக்கிறார். அது உண்மைக்கு புறம்பானது. சசிகலா என்று அடையாளம் காட்டாவிட்டால் கட்சி என்பது பல்வேறு திறமையாளர்களை ஒன்றிணைத்து செய்யப்பட வேண்டிய ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சி இருந்தால் மட்டும்தான் அதிலே வெற்றி சாத்தியம். இவர் தேவையில்லை, அவர் தேவையில்லை என்று முடிவு செய்தால் மக்கள் நீங்கள் தேவையில்லை என்று முடிவு செய்தார். தமிழில் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதங் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். சார் வணக்கம். தராசு ஷியாம் சார் வணக்கம். சார் நலமா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் நம்பி. சார் கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாடு அரசியலில் சசிகலா தான் மிகப்பெரிய பேசுபொருளா இருந்திருக்காரு. அதையெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். நேற்று வந்து சசிகலா வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பயன்படுத்தி அதே காரை பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக கொடி வந்து காருக்கு முன்னால் பறக்குது. இது வந்து எதை காட்டுது, எதனுடைய அடையாளம்? ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களுடைய பார்வையை எங்களுக்காக பதிவு செய்யுங்க சார். ஒரு கார் கொடி தமிழக அரசியலிலே வரவிருக்கிற ஒரு போர்க்கொடியை சூசகமாக காட்டுவதாகத்தான் நான் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நினைக்கின்றேன். அரசியலில் சின்ன சின்ன சமிக்கைகள், சிக்னல்கள் மிக முக்கியம். கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், சமகால அரசியல் இயக்கவியலில் சின்ன சின்ன சமிக்கைகள் தான். அந்த வகையில இந்த கார்கொடி போர்க்கொடியாக மாறி இருக்கிறது. அந்த காலத்திலே நினைத்து பார்த்தால் இது போன்று பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதிமுக தூங்கப்பட்ட காலத்திலே எம்ஜிஆர் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் திமுகவின் பொருளாளர், 1972 காலகட்டத்திலே புதிய எம்ஜிஆர் மன்றங்கள் வரும்போது அவற்றை கிளைக்கழகத்தின் அனுமதியோடும் மாவட்ட செயலாளர் அனுமதியோடும் தான் துவங்க வேண்டும், சார்பு மன்றங்களுக்கு தாய் கட்சியின் அனுமதி வேண்டும் என்று விதியில திருத்தம் செய்தார் கலைஞர், அன்றைய முதல்வர். அவர்தான் திமுக பெரிய அளவுக்கான ஒரு மெஜாரிட்டியில் வந்த காலம். அப்படி செய்த பிறகு என்ன ஆயிற்று என்றால், அது ஒரு வகையான மனஸ்தாபத்தை உருவாக்கியது. அதே நேரத்தில் அவரது மகன் மூக்க முத்து, அவர்தான் மூத்த பிள்ளை, அவரை வைத்து பிள்ளையோ பிள்ளை என்று ஒரு நாடகத்தை தயாரித்து அது எம்ஜிஆர் முன்னிலையிலேயே அரங்கேற்றி ஒரு பெரிய விளம்பரம் பெற்று அதற்கு பிறகு அதை ஒரு திரைப்படமாகவும் ஆக்கி மூக்க முத்துவை ஒரு நடிகர் ஆக்கினார் கலைஞர். அவர் பெயரிலே மன்றங்கள் துவங்கப்பட்டன. அதாவது எம்ஜிஆர் மன்றங்களுக்கு போட்டியாக மூக்க முத்து மன்றங்கள்.
இதெல்லாம் பெரிய புகைச்சலாக இருந்த காலத்திலே இந்த கார்கொடி போர்க்கொடியான மாதிரி ஒரு சின்ன ஒரு கொடி சம்பவம். அந்த கொடி சம்பவம் என்னவென்றால், மதுரையிலே அப்போது 1972 ஆகஸ்ட் மாதம் திமுகவின் மாநாடு, அதாவது ஆளுங்கட்சியின் மாநாடு. வழக்கமாக திமுக மாநாட்டிலே முதலில் ஒரு ஊர்வலம் மாதிரி நடக்கும். அதிலே மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய நாடறிந்த நடிகர், அவர் திமுக கொடியை ஏந்தி அந்த ஊர்வலத்தில் செல்வார். அதை பார்ப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நான் இப்போது மதுரையில் பணியிலே இருக்கிறேன், அரசு ஊழியராக பார்ப்பதற்காக போயிருக்கிறேன். திடீரென்று பார்த்தால் வழக்கமாக வருகின்ற எம்ஜிஆருக்கு பதிலாக மூக்க முத்து கையிலே திமுக கழகத்தின் கொடியோடு யானை மீது அமர்ந்து வருகிறார். பெரிய அதிர்ச்சியாகிவிட்டது. ஒரு சின்ன கொடி சம்பவம் தான், நீங்கள் கேட்டீர்கள் காரிலே கட்டப்பட்டிருக்கிற கொடி என்று, இதுவும் ஒரு கொடி சம்பவம் தான். ஆனால் அதுதான் மிகப்பெரிய புறக்கணிப்பு என்பதை உணர்த்தி எம்ஜிஆர் ரசிகர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றத்துக்குள்ளாக்கி, எம்ஜிஆரையும் கோபத்திற்குள்ளாக்கி, அடுத்தடுத்த சில மாதங்களிலே அதிமுக என்கிற கட்சியே பிறந்தது. 184 சீட்டுகளோடு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வீழ்ச்சி அடைந்தது ஒரு கொடியால். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் புறக்கணிப்புகள் எப்போதுமே அரசியலிலே புயலாக மாறும். சசிகலா அவர்கள் திமுக அதிமுக என்கிற ஒரு கட்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 33 வருடங்கள் வந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். அவரது கண்ணசைவோடு தான் எல்லாமே நடந்தது. இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அல்லது ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் அமைச்சர்கள் பெரும்பாலானோர் கிட்டத்தட்ட 90% அவருடைய இசைவோடு தான் நியமிக்கப்பட்டார்கள். இப்போது வந்து சசிகலா அதிமுக இல்லை என்கிற ஒரு வாதம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் அது உண்மையா? இந்த கேள்விக்கான பதிலை தான் நாம் தேட வேண்டும். அது உண்மையா? உண்மை அல்ல என்பதற்கான உதாரணம் என்னவென்றால், சசிகலா அவர்கள் சிறைக்கு போவதற்கு முன்னால், அதாவது 2017 நிலவரம் என்ன, அந்த நிலவரத்தின்படி அவர் அதிமுகவின் உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் நியமன பொது செயலாளர். இந்த நிலைமையில் தான் அவர் வந்து எம்எல்ஏக்களை கூவத்தூர்களை திரட்டி எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கி பெங்களூருக்கு ஜெயிலுக்கு போகிறார். அது நாளை முதல் 4 உங்களுக்கு சிறை. அப்படிப்பட்ட நிலைமையிலே அன்றைக்கு இருந்த மத்திய அரசின் பலத்தை எல்லாம் எதிர்த்து பாரதிய ஜனதாவின் அழுத்தத்துக்கெல்லாம் பணியாமல் கவர்னர் அவர்கள் வித்யாசாகர் ராவ் அவர் புறக்கணிப்பை எல்லாம் பொருட்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்க செய்து விட்டு தான் சசிகலா போனார். அப்படி போகும்போது அவரது அந்தஸ்து என்பது அதிமுகவின் நியமன பொது செயலாளர். அதற்கு பிறகு நடந்த மாற்றங்கள் காரணமாக இவர்கள் பொதுக்குழுவை கூட்டி சட்டத்திட்ட விதிகளை எல்லாம் மாற்றினார். ஆனால் பொதுக்குழு கூட்டுகிற உரிமை யாரிடம் இருக்கிறது என்றால் அது வந்து பொதுச் செயலாளரிடம் தான். அந்த பதவியில் இருந்த சசிகலா. எனவே ஒரு இதை எதிர்த்து ஒரு வழக்கு, இந்த வழக்கு வந்து சிவில் வழக்கு. அதாவது நான் புரிந்து கொள்ள வேண்டியது எது என்றால், பொதுவாக தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டால் கட்சியின் பெயர் சின்னம் இந்த இரண்டை பற்றி அது முடிவெடுத்து விடும். டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள். இது வந்து 1970 சாதிக்கலி வழக்கிலிருந்து வருகிறது. சாதிக்கலி யார் என்றால், அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவர். காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி காலத்திலே இரண்டாக பிளந்தது. காமராஜர் நிஜலிங்கப்பா தலைமையிலே ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காந்தி தலைமையிலே இந்திரா காங்கிரஸ். இப்படி பிளந்த காங்கிரசுக்கு பழைய இரட்டைக்காலை சின்னம் அது முடக்கப்பட்டு புதிய சின்னங்கள் தரப்பட்டு, அதாவது ஒன்றுக்கு வந்து ராட்டை, இன்னொன்றுக்கு பசுவும் கன்றும், இப்படி தரப்பட்டு அது குறித்த வழக்கு பல்வேறு கட்டங்களை கடந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தபோது அதுதான் சாதிக்கலி வழக்கு. 1970 புகழ்பெற்ற வழக்கு. அதிலே இப்படி பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவான விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. அதாவது ஒரு 3 வகையான பரிசோதனைகள் செய்ய வேண்டும், டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி. இதிலே முதல் பரிசோதனை என்னவென்றால் எம்எல்ஏக்கள் எம்பிக்களின் எண்ணிக்கை. இதை மிக எளிதாக செய்து விடலாம். ஒரு 100 எம்எல்ஏக்கள் இருந்தால் 50 எம்எல்ஏ யார் பக்கம், 50 எம்எல்ஏ யார் பக்கம் என்பதை எளிதாக செய்து விடலாம். அடுத்தது டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி இந்த பார்ட்டி, அதாவது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களில் எத்தனை பேர் எந்த பக்கம். இது வந்து தேர்தல் கமிஷன் ஆவணத்திலே இருக்கிறது, அதையும் செய்து விடலாம். மூன்றாவது வந்து டெஸ்ட் ஆஃப் பைலா. ஒரு கட்சியின் அமைப்பு சட்டம் துணை விதியிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது, இதை வந்து தேர்தல் கமிஷன் எப்போதுமே செய்வது இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி பைலா எடுப்பதற்கு தேர்தல் கமிஷனிடம் போதுமான வசதிகள் கிடையாது. மேலும் அது உரிமை சம்பந்தப்பட்ட வழக்கு. எனவே அதை நீதிமன்றங்களின் பொறுப்புக்கு தேர்தல் கமிஷன் எப்போதுமே விட்டு விடுகிறது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, சமாஜ்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சின்னம் பெயர் இந்த ரெண்டு முடிவு தான் எடுக்கும். நிர்வாக ரீதியான உரிமைகள் பற்றிய முடிவு எடுக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நிர்வாக ரீதியான மாறுதல்கள் அதிமுகவிலே செய்யப்பட்டது.
நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, நியமன பொதுச் செயலாளர் நீக்கம், ஒருங்கிணைப்பாளர்கள் நியமனம், இப்படி கட்சி விதிகளிலே அடிப்படை விதிகளிலே மாற்றம் செய்தார்கள். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு மேல்முறையீட்டுக்கு போய் அது இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு வழக்கிலே சசிகலா கட்சியின் அடிப்படை உறுப்பினர், கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் கட்சியின் நியமன பொதுச் செயலாளர். சசிகலா வந்து கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர், அதுக்கப்புறம் செயற்குழு உறுப்பினர், அது மட்டும் இல்லாம பொதுச் செயலாளராக இருக்காங்க. இப்ப வந்து அவங்க அனுமதி இல்லாமலேயே நீக்கியிருக்காங்க, சட்ட விதிகளை எல்லாம் மாத்திருக்காங்க. எங்கிட்ட கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த உரிமை வந்து சின்னத்துல கொண்டு போய் முடியுமா சார்? இந்த பிரச்சனையால் சின்னத்துல பிரச்சனை ஏற்படுமான்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம சசிகலாவுக்கு வந்து கொடிய பயன்படுத்துற உரிமை இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. எல்லா வழக்கும் நீதிமன்ற நிலுவையில இருக்கு. இந்த வழக்கு எப்படி போய் முடியும்? நீங்க வந்து ஒரு மூத்த வழக்கறிஞரும் கூட, ஒரு வழக்கறிஞர் பார்வையிலாக உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது இதுல உண்மையாவே என்னை பொறுத்தவரையிலே ஒரு மூத்த பத்திரிகையாளனாக எனது கருத்து, அரசியல் கட்சியின் பிரச்சனை நீதிமன்றத்தால் தீர்க்க முடியாதது. காரணம், சிவில் நீதிமன்றம் என்பது ஒரு வழக்கறிஞராக எனது அனுபவம் என்னவென்றால், அது நீண்டு கொண்டே போகிற ஒரு விஷயம். சாதாரண குடும்ப சொத்து பிரிப்பதாக இருந்தால் கூட அது கடைசியில உச்ச நீதிமன்றத்தில் போய் முடியும் போது சொத்தே மிச்சம் இருக்காது, அது வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் கொடுப்பதற்கே சரியாக போய்விடும். அந்த அளவுக்கு அது ஒரு நீண்ட நெடுங்காலம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். 1988-89 அதிமுகவிலே பிரச்சனை ஏற்பட்ட போது சின்னம் மற்றும் கட்சியின் பெயர் ஆகியவற்றை முடக்கி அதற்கு பிறகு உரிமையியல் வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் சமரசம் ஏற்பட்டவுடன் எல்லா வழக்குகளையும் எல்லோருமே வந்து திரும்ப பெற்று ஜானகியனையும் ஜெயலலிதா அணியும் ஒன்றாக இணைந்தது. அதுதான் ஒன்றுபட்ட அதிமுக, அதுதான் வலிமையாக இருந்தது. அதுவே வந்து அப்போது வந்து நீதிமன்றம் மூலமாக தீர்த்துக் கொள்வது என்று முடிவெடுத்திருந்தால் இன்றைய 2021 அது முடிஞ்சிருக்குமா என்பதே எனக்கு சந்தேகம்தான். எனவே நீதிமன்றம் வந்து ஒரு அரசியல் கட்சி விஷயத்திலே முடிவெடுக்க மிகுந்த காலதாமதமாகும். உண்மையாகவே முடிவெடுக்கக்கூடியது எது என்றால் மக்கள் மன்றம் தான். ஏனென்றால் தேர்தல்கள் தொடர்ந்து வரும் போகும். அந்த வகையிலே இந்த பிரச்சனை வந்தவுடன் வந்த முதல் தேர்தல் வந்து ஆர்கே நகர் தேர்தல். ஆர்கே நகர் தேர்தலிலே வந்து கிட்டத்தட்ட 4 முறை போட்டி திரு டிடி தினகரன் வந்து சுயேட்சையாக குக்கர் என்கிற சின்னத்திலே நின்றார். திமுக வந்து எளிதாக வெற்றி பெறும் என்று யூகிக்கப்பட்டது. ஆனால் அது வந்து கட்டுத்தொகையை இழந்தது. அதிமுகவின் இரட்டைகளை சார்பாக நின்ற அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன் வந்து 2வது இடம்தான் பெற்றார். ஆக மக்கள் வந்து அது ஜெயலலிதாவின் தொகுதியாக இருப்பதால் மக்கள் அளித்த தீர்ப்பு அல்லது மக்கள் அளித்த சூசகம் என்னவென்றால் நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள் என்பதுதான். சொல்ல போனால் 2 பேர் வாங்கிய ஓட்டுகளை கூட்டி பார்த்தால் அதிமுகவின் பழைய ஓட்டு வங்கி அப்படியே வந்துவிடும். அதற்கு பிறகு 2019 தேர்தல் வந்தது. 2019 தேர்தல் மக்களவை தேர்தலிலே அதிமுக இரட்டைகளின் கீழே வந்து ஒரே ஒரு தொகுதி, அது வந்து தேனி தொகுதி. டிடி தினகரனுக்கு எந்த தொகுதியும் கிடைக்கவில்லை. ஆனால் அதை சட்டமன்ற தொகுதியாக நீங்கள் பகுத்து பார்த்தால் மொத்தத்திலே அவர் வாங்கிய 5% ஓட்டு சட்டமன்ற தொகுதிகளிலே ஒரு 40 முதல் 50 தொகுதிகள் வரை 13-14% ஓட்டு வருகிறது. முதுகுளத்தூர் தொகுதியிலே ஒரு 20% ஓட்டு வருகிறது. ஆக தென் மாவட்டங்களிலே ஒரு 60 தொகுதியில் வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கி என்பது அவருக்கு விழுந்திருக்கிறது. ஆக அப்போது மக்கள் என்ன தீர்ப்பு தருகிறார் என்றால், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்வு. அதாவது வாக்காளர்களும் ஜனங்களும் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருப்பார்கள், அதுதான் வரலாறு. வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாவிட்டால் சரியாக வராது. அப்படி என்றால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை, ஒன்று, அதிமுகவை பெயரையோ கொடியவோ பயன்படுத்துகிற உரிமை சசிகலாவுக்கு இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. காரணம் வந்து அது நீதிமன்றத்தின் முன்னால் இருக்கிற விஷயம். அப்படி என்றால் நீதிமன்றத்தில் தான் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை, மக்கள் மன்றத்திலே தீர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். டிடிவியே என்ன கூறுகிறார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்தித்து அதிமுகவை கைப்பற்றும். அதே நேரத்தில் சட்ட ரீதியான போராட்டம் நடத்தி சசிகலா அவர்கள் அதிமுகவை கைப்பற்றுவார்கள். இதுதான் அவர் கூறுகிற நிலைப்பாடு. இதிலே சட்ட ரீதியாக போராட்டம் நடத்த உரிமை இருக்கிறது, அது இந்தியாவிலே பிறந்த எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அது வெகு சுலபத்தில் முடியக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதே நேரத்தில் வந்து அதிமுகவிலே யாருக்கும் இடம் இல்லை, இவர்களை சேர்க்கக்கூடாது, அவர்களை சேர்க்கக்கூடாது என்று சொல்கிற உரிமை இவர்களுக்கு எப்படி வந்தது? அதிமுக என்ன இவர்கள் வீட்டு சொத்தா? அது வந்து எம்ஜிஆர் காலத்தில இருந்து வருகிற ஒரு விஷயம். நிறுவன தலைவர் எம்ஜிஆர், அவர் ரத்தம் சிந்தி பாடுபட்ட ஒரு விஷயம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, எம்ஜிஆர் பெயரையே வேட்பாளர் பட்டியலில் இருந்து நீக்கினார்கள் அதிமுகவிலே. 1984 எம்எல்ஏக்கள் பெயர் தயார் செய்யப்பட்ட போது எம்ஜிஆர் பெயர் மிஸ்ஸிங், எம்ஜிஆர் பெயர் கிடையாது. ஏனென்றால் அவர் அப்போது புரூக்ளின் மருத்துவமனையிலே இருந்தார். இங்க வந்து ஒரு 50 குழுவோ 60 குழுவோ வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கும் போது 84 எம்ஜிஆர் பெயர் வேட்பாளர் பட்டியலில் இல்லை என்பது பெரிய செய்தியாகிவிட்டது. ஏன் இல்லை என்று கேட்டால், அரசியலமைப்பு சட்டத்திலே ஃபார் பீயிங்
a member for being chosen as a member for being a member என்று ரெண்டு இருக்கிறது. அதாவது சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் தொடர்வதற்கு என்னென்ன தகுதி, சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு என்னென்ன தகுதி என்று இருக்கிறது. அதுல இந்த தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதியிலே, தகுதி இழப்புக்கான சில விஷயங்களிலே பேசுகிற திறன் அற்றவர்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லை என்கிற விஷயம் இருக்கிறது. எம்ஜிஆருக்கு அப்போது வந்து சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது, அவர் பேச முடியாத நிலையில் இருந்தார். எனவே அவரது பெயரை சேர்க்கக்கூடாது என்று அதிமுகவுக்குள் சதி நடந்தது. நிறுவன தலைவர் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரது பெயரை வேட்பாளர் பட்டியலில் இல்லாமல் செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மீண்டும் வந்து அப்போது திரு பிச்சாண்டி அவர்கள் வந்து எம்ஜிஆரின் அரசு முறை செயலாளர், எனது இனிய நண்பர் மகாலிங்கம் அவர்தான் எம்ஜிஆரின் அந்தரங்க உதவியாளர், 20 வயசுல எம்ஜிஆரிடம் பணிக்கு சேர்ந்தவர், அவர் பெரிய நூல் எழுதியிருக்கிறார் இதை பற்றி. அப்போது என்ன ஆயிற்று என்றால், ராஜாராம் அவர்கள் வந்து சபாநாயகர், மறைந்த ராஜாராம் சபாநாயகர், அவரிடம் போய் சொல்லி எம்ஜிஆர் பெயர் இல்லாம வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டா நமக்கு யார் ஓட்டு போடுவான் என்று கேட்டார் அவர். அதற்கு பிறகு விதிகளை எல்லாம் ஆராய்ந்து இது வந்து பிறவியிலேயே பேச்சு திறன் இழந்தவர்களுக்கு தான் பொருந்தும், சிகிச்சை காரணமாக பேச்சு திறன் இழந்தவர்களுக்கு பொருந்தாது என்று வந்து வேட்பு மனுவை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி எம்ஜிஆரிடம் கையெழுத்து வாங்கி வேட்பு மனு தாக்கல் செய்தார்கள். எம்ஜிஆர் வரவே இல்லை பிரச்சாரத்திற்கு. ஆண்டிப்பட்டியிலே 84 அவர் ஜெயித்த வரலாறு. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், ஒரு தலைவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் கூட இருப்பவர்களே வந்து குழி பறிப்பது அரசியலிலே சகஜம், அதுதான் அரசியல். ஆனால் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் அதை முறியடிப்பார்கள். இது வரலாறு உணர்த்துகிற பாடம், அதை யாரும் கற்றுக்கொள்வதே இல்லை. சார், இப்ப வந்து கே பி முனுசாமி என்ன சொல்றாங்கன்னா, தினகரன் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தா இணைக்க தயார்னு சொல்றாங்க. வரலாற்றுல இருந்து பாடம் கத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அந்த ஜேஜா இணைப்பு மாதிரி இந்த இணைப்பு நடக்க சாத்தியம் இருக்கா சார், நடக்குமா சார்? தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்ல கட்சியில ஒரு சில தலைவர்கள் வந்து சசிகலாவுக்கு ஆதரவா பேசுறாங்க, கோகுலேந்திரா, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அரசியல் அந்த தலைவர்கள் மத்தியில என்ன கருத்து இருக்கு? வரலாறு மீண்டும் திரும்புமா சார்? அதிமுகவை பொறுத்தவரையில எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு இருந்தது. எஸ் சி சோமசுந்தரம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ரொம்ப இளைய வயதினர். அவர் வந்து ஒரத்த நாட்டுக்காரர், மிக மிகுந்த செல்வாக்குள்ளையவர், அதிமுகவின் அடிப்படையான, அவரும் வந்து ஒரு ஸ்தாபகர்களில் ஒருவர் மாதிரி எம்ஜிஆருக்கு மிகவும் அணுக்கமானவர். அவரே எம்ஜிஆரோடு முரண்பட்டு நமது கழகம் என்கிற ஒரு கட்சியை துவங்கி எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் பட்டியலை கொண்டு போய் கவர்னரிடம் கொடுத்தார். இதெல்லாம் வந்து 85 காலகட்டம், 85-86 முன்பு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், செயற்குழு பொதுக்குழுவிலே அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வர வேண்டும், அதுதான் எங்கள் விருப்பம் என்றெல்லாம் வந்து ரொம்ப உருக்கமாக பேசி பண்ருட்டி ராமச்சந்திரனை 2 முறை அனுப்பி அவருடன் பேச செய்து அவரை வந்து மீண்டும் கட்சிக்கு கொண்டு வந்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா, 72 கட்சி துவங்கும் போது அதற்காக பாடுபட்டவர் வந்து எஸ்டிஎஸ், அவருக்கு ஏதோ மன வருத்தம், அந்த மன வருத்தம் காரணமாக அவர் இப்போது இப்படி நடந்து கொள்கிறார். ஆனால் நாம் அதை பொருட்படுத்தக்கூடாது. இது வந்து எம்ஜிஆரின் பெருந்தன்மை. கட்சி என்பது பல மன வருத்தங்களை உள்ளடக்கியதுதான், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கட்சியின் தலைமை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தொண்டர்களுக்கு உற்சாகம் இருக்கும், அப்படி இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். எனவே கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லது கட்சியை உடைக்க வேண்டும் என்கிற அந்த விஷயம் எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது, ஜெயலலிதா காலத்திலும் நடந்தது. போட்டி அதிமுக உருவானது, அவர்கள் கொண்டு போய் தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்தார்கள். 96 காலகட்டம், அரங்கநாயகம், முத்துசாமி, கண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம், அதையெல்லாம் முறியடிக்கப்பட்டது. இப்படி வந்து பல விஷயங்களை தாண்டித்தான் அதிமுக வந்திருக்கிறது. இப்போது அதிமுகவிலே சசிகலாவின் நிலைமை என்ன, அனைவருக்கும் தெரிந்த விஷயம், அவர் கிட்டத்தட்ட 30-33 ஆண்டு காலமாக அதிமுகவோடு தான் பயணித்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, ஜெயலலிதா அவர்கள் சிவி காராவாலுக்கு கொடுத்த இன்டர்வியூ, நேற்று முதல் அது வந்து பெரிய வீடியோ சர்க்குலேஷனாக போய் கொண்டிருக்கிறது. திரைப்பட நடிகை சிவி காராவாலுக்கு ஒரு ஆங்கில பேட்டி ஜெயலலிதா கொடுத்து அந்த பேட்டியிலே அவர் சசிகலாவை பற்றி மிக விவரமாக சொல்லியிருக்கிறார். 1984 சசிகலாவோடு முதல் சந்திப்பு எப்படி நடந்தது என்பது முதல், சசிகலாவின் உதவி என்பது தனக்கு எப்படி தேவைப்பட்டது என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறார் என்றால், சசிகலா என் சகோதரி மட்டுமல்ல, அவர் என் தாய்க்கு நிகரானவர். என்ன காரணம் என்றால், நான் தவறு செய்தால் என் தாய் என்னை திருத்துவார், என்னிடம் அதை எடுத்து சொல்வார். அந்த தைரியம் என் தாய்க்கு இருந்தது, அதே தைரியம் வந்து சசிகலாவுக்கும் இருக்கிறது. நான் தவறு செய்தால், நான் பாதை மாறினார், என்னை திருத்துவதற்கு ஒருவர், அந்த ஒருவர் சசிகலா. அவர் மீது பழி சுமத்துபவர்கள் எல்லாமே ஆணாதிக்கத்தினர், இப்படியே சொல்கிறார். அதாவது அரசியலிலே ஆண்களாக இருப்பவர்கள் அவர்கள் வேறு பல காரணங்களுக்காக இவ்வாறு செய்கிறார்கள், இது தவறு. சசிகலா மீது குறை இல்லை, இன்னும் சொல்ல போனால் எனக்காக அவர் இழந்ததுதான் அதிகம். இதெல்லாம் மாதிரி நீண்ட நெடிய ஒரு பேட்டி, அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் உள்ள ஒரு பேட்டி. அதுல ஜெயலலிதா அவர்களே வந்து சான்றிதழ் கொடுத்த பிறகு ஜெயக்குமாரோ அல்லது வந்து
முனுசாமியோ சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒன்றாக இருந்தீர்கள் என்றால் பிழைத்தீர்கள், ஒன்றாக இல்லை என்றால் அது உங்கள் பாடு. மீண்டும் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஒன்றாக முயற்சிப்பீர்கள். இதுதான் மூத்த பத்திரிகையாளராக என் கருத்து. சார், நீங்களே சொன்னீங்க சசிகலா வந்து ஜெயலலிதாவுக்கு தாய்மாய் இருந்ததா ஜெயலலிதாவே சொன்னதா சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு தாய்க்கு நிகராக இருந்த சசிகலாவை ஏன் சார் அவங்க எது சார் தடுக்குது, ஏற்றுக்கொள்ள எது தடுக்குது சார் இவங்க கட்சியினரை, என்ன தடுக்குது, ஈகோவா என்ன காரணம்? ஜெயலலிதா அவர்கள் தாயாக இருந்த சசிகலாவோடு கோபித்துக் கொண்டும் இருக்கிறார், அதை நாம் மறந்து விடக்கூடாது. 2011 அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார், மீண்டும் சேர்த்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு தாய்க்கும் மகளுக்குமான ஒரு உறவு மாதிரி, அல்லது இரண்டு நண்பர்களுக்கு இடையேயான உறவு மாதிரி. ஆனால் இது வந்து அரசியலிலே பிரதிபலிக்க கூடாது. அரசியல் என்பது என்னவென்றால், ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் படைபலத்தை திரட்டுவது, வியூகத்தை வகுத்து போரிடுவது, அதிரடியும் வியூகமும் இல்லாமல் அரசியல் ஏது? அப்படி என்றால் எது இவர்களை தடுக்கிறது? ஒன்றே ஒன்றுதான், சசிகலா வந்தால் தங்களுக்கு ஆபத்து என்று நினைக்கிறார்கள். அது தவறான சிந்தனை. அதாவது 4 ஆண்டு காலம் ஒருவரை மாற்றி இருக்கும் அல்லவா? 4 ஆண்டு காலம் அவர் அரசியலில் இல்லை, சிறையிலே இருந்துவிட்டு வருகிறார். அவருக்கான அரசியல் வெற்றிடம் என்பது ஏற்படவே இல்லை. எனவேதான் அதிமுகவிலே இந்த பிரச்சனை வருகிறது. காரிலே கட்டப்பட்ட ஒரு சின்ன கொடி அது பெரிய போர்க்கொடியாக தெரிகிறது. அதன் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று அமைச்சர் சி வி சண்முகம் சொல்கிறார். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன். தமிழகத்திற்குள் இந்த கொடியை கட்டி கொண்டு வர முடியுமா என்கிறார். தமிழகத்திற்குள் கொடியை கட்டி கொண்டு வந்தால் என்ன செய்வார், என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? சென்னைக்குள் கட்டி கொண்டு வர முடியுமா என்பார். சென்னைக்குள் கட்டி கொண்டு வந்தால் என்ன செய்வார்? சசிகலா வந்து நியமன போச்சாளர், அவருக்கு உரிமை இருக்கிறது, நேரடியாக தலைமை கழகத்துக்கே அவர் செல்வார். தேவைப்பட்டால் அதற்கான அனுமதியை வந்து அவர் நீதிமன்றத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்திலேயே அவர் நீதிமன்றத்திலே மனு போட்டிருக்கலாம். என்ன மனு என்றால், அதிமுகவில எனக்கென்று இருக்கிற அறைக்குள் யாரும் போகக்கூடாது என்று தடையாணை வாங்கியிருக்கலாம். ஆனால் அப்போது அவர் சிறையில் இருந்தார். அது போன்ற சட்ட நிவாரணங்களை பெறுவதற்கு அவருக்கு அப்போது வழி இல்லை. இப்போது வழி இருக்கிறது, அவர் வெளியே இருக்கிறார். ஆக அப்படியெல்லாம் செய்தால் அதிமுக இன்னும் சிக்கலில் அல்லவா மாட்டிக்கொள்ளும். அதாவது தேர்தல் நேரம், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதிலே ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிப்பவர்கள் தங்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது வந்து பிற கட்சிகளுக்கு தான் ஆதாயமாக முடியும். அதிமுக கூட்டணி கட்சிகளே இருக்கின்றன, அவர்கள் என்ன நினைப்பார்கள், அதிமுக பலவீனமாக இருக்கிறது, இந்த நேரத்திலே நாம் அதிகமான தொகுதிகளை பெறுவோம், அப்படித்தானே அவர்களுக்கு இயல்பான எண்ணம் ஓடும். ஆக அதிமுக உள்ளுக்குள்ளும் பலவீனம் அடைகிறது, அவர்களது பொது எதிரியான திமுகவிடமும் பலவீனம் அடைகிறது. இதை பொறுத்தவரையிலே ஜெயக்குமார், கே பி முனுசாமி, கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் சசிகலா எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு சசிகலா சமூகம் சார்ந்த ஓட்டு வங்கி தேவையில்லை, ஒன்று. இரண்டாவது, சசிகலா வந்தால் அவரது மேலாதிக்கம் கட்சியிலே அதிகமாகுமோ என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது சசிகலாவின் மேலாதிக்கம் இருந்திருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. சசிகலாவும் சில அரசியல் பிழைகள் செய்திருக்கிறார், அதையும் இல்லை என்று நம்மால் கூற முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் வரலாறு உணர்த்துகிற பாடம் தான். ஓபிஎஸ் அவர்களே முதல்வராக தொடர்ந்திருக்கலாம், இந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்திருக்காது. திரு நடராஜன் அவர்கள் அதை வெளிப்படையாகவே சொன்னார். 2017 ஜனவரி மாதம் தஞ்சாவூரிலே முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே நடந்த பொங்கல் விழாவின் போது நடராஜன் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், ஓபிஎஸ்ஏ முதல்வராக நீடிக்கட்டும் என்று. ஆனால் பல்வேறு காரணங்கள், அரசியல் சூழலிலே பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு காரணங்கள், சில தவறான பிழையான முடிவுகள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள். இந்த 4 வருட காலத்திலே அனைவருக்குமே ஒரு வகையான மெலோடோன் வந்திருக்கும். 1996 காலத்திலே ஜெயலலிதா இருந்த மாதிரியே பின்னால் இல்லை, அவரே கூறியிருக்கிறார், ஏஜிஎஸ் மெலோடோன், வயது என்னை பண்படுத்தி விட்டது என்று ஜெயலலிதாவே கூறியிருக்கிறார். ஆக இப்படி பண்படுவதுதான் அரசியல். ஆனால் பண்படுவதற்கு பதிலாக புண்படுத்துவது அரசியலாக இருக்க முடியாது. இபிஎஸ் இந்த சசிகலா விவகாரம் தொடர்பா இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் மௌனமா இருக்காங்க, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் புதுடெல்லியில் வைத்து 100% சசிகலாவுக்கு இடம் இல்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் அது குறித்த விமர்சனங்கள் பொது வெளியிலே வந்தன. அது போக அவர் அந்த காலத்திலே அளித்த ஆங்கில பத்திரிகை அளித்த பேட்டியிலே என்னை வந்து சசிகலா முதல்வராக்கவில்லை, எம்எல்ஏக்கள் தான் முதல்வராக்கினார் என்கிற ஒரு நிலைப்பாடை வேற எடுத்திருக்கிறார். அது உண்மைக்கு புறம்பானது. சசிகலா என்று அடையாளம் காட்டாவிட்டால் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏன் அதிமுக எம்எல்ஏக்கள் சம்மதிக்கிறார்கள்? நான் ஏற்கனவே கூறிய மாதிரி 4 முதல் 4 ஆண்டு நீங்கள் வெளி உலகத்தையே பார்க்க முடியாது, அப்படியே விட்டு போகலாம். ஆனால் அதற்கு பதிலாக எம்எல்ஏக்களை கூட்டி ஒருவரை தேர்ந்தெடுக்க செய்துதானே அவர் போகிறார். அந்த ஒருவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது? சபாநாயகர் தனபாலை வந்து சசிகலா அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கலாமே, செங்கோட்டையன் அவர்களை சசிகலா அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கலாமே. இன்னும் சொல்ல போனால் பேரவைத் தலைவர் தனபால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அது வந்து கிட்டத்தட்ட பட்டியல் இனத்தவருக்கே கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். தமிழ்நாட்டிலே அது புரட்சியாக கூட இருந்திருக்கும். அப்படி செய்யாமல்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துதானே அவரை முதல்வராக்கினார். அப்படி இருக்கும்போது வந்து அவர் மீண்டும் இப்போது இப்படி மாற்றி பேசுவது என்பது பொதுமக்களிடம் வந்து ஒரு வகையான ஒரு அதிருப்தியை தானே உருவாக்குகிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், அவர் முதலமைச்சராகும் போதும் அவரை அடையாளம் காட்டியது ஜெயலலிதாவும் சசிகலாவும் தானே. முதல் தடவை எம்எல்ஏ அவர் 2001 நாங்கள் வந்து அப்போது ஜெயா டிவியிலே இருக்கிறோம். நானும் என் மறைந்த என் நண்பர் சுதாகனும் நிகழ்ச்சி தயார் செய்து கொண்டிருக்கும் போதுதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வருகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதாவை டிஸ்குவாலிஃபை செய்து விட்டார்கள், தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள். எனவே அவர் முதலமைச்சராக தொடர முடியாது என்ற நிலை வந்த போது யார் முதலமைச்சர் என்கிற கேள்வி எழுந்தது. யார் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று நாங்கள் எங்களுக்குள் பல பெயர்களை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் என்கிறவர் தான் முதலமைச்சர் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே படம் கூட கிடையாது, அவரது சின்ன புகைப்படம் கூட ஜெயா டிவியில் கிடையாது. அதற்கு பிறகு எங்கிருந்தோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார்கள். இவரா முதலமைச்சர் என்று நாங்கள் நினைத்தோம். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து அப்போது முதல் தடவை எம்எல்ஏ, அதாவது பெரிய குளத்திலே முதல் தடவை கவுன்சிலராகி, பெரிய குளத்திலே முதல் தடவை சேர்மனாகி, முதல் தடவை எம்எல்ஏ ஆகி, முதல் தடவையாக வந்து ஒருவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஒரே 2 அல்லது 3 வருடங்களில் இவ்வளவு பெரிய உயர்வு. அது வந்து ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் அடையாளம் காட்டாமல் எப்படி அவர் ஆயிருக்க முடியும்? இல்லை என்றால் அவரை எப்படி தெரியும்? எங்களுக்கே தெரியாது. பொது வெளியில இருக்கிறவர்கள் பத்திரிகையாளர்கள் எங்களுக்கே அவர் தெரியாது. அதற்கு பிறகு அவரை தெரிந்து கொண்டோம். அவரும் கூட பல விஷயங்கள் வந்து சரியாகத்தான் செய்திருக்கிறார். வாரதா புயல், ஜல்லிக்கட்டு, இப்படி அந்த 2001 பிறகு 2021 இந்த 20 வருட காலத்திலே அவருக்கு எவ்வளவு பெரிய முன்னேற்றம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பெரிய முன்னேற்றம் இருக்கிறது. அவரும் வந்து 3.5 வருடத்திற்கு முன்னால் பார்த்த எடப்பாடி பழனிசாமி அல்ல, அவரது அரசியல் வரைபடம் உயர்ந்திருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளை அவரும் திறம்பட சமாளித்திருக்கிறார். ஆனால் ஒரு கட்சி என்பது பல்வேறு திறமையாளர்களை ஒன்றிணைத்து செய்யப்பட வேண்டிய ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சி இருந்தால் மட்டும்தான் அதிலே வெற்றி சாத்தியம். இவர் தேவையில்லை, அவர் தேவையில்லை என்று முடிவு செய்தால் மக்கள் நீங்கள் தேவையில்லை என்று முடிவு செய்து கொள்வார். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சசிகலா நேரடி அரசியலில் ஈடுபட்டால் சசிகலா எந்த கேரக்டர் சார்? அடையப்பா படத்துல வர நீலாம்பரி கேரக்டரா, இல்ல வந்து பாகுபலி படத்துல வர ராஜமாதா கேரக்டரா இருப்பாங்க? சசிகலா எந்த கேரக்டர் சார்? ராஜமாதாவா இல்ல நீலாம்பரியா? எந்த கேரக்டர் சசிகலாவுக்கு பொருத்தமா இருக்கும்? ராஜமாதா என்று ஏற்கனவே வந்து பல சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அது வந்து ஓரளவுக்கு பொருத்தமாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் ஜெயலலிதா காலத்திலே சசிகலா தேர்தல் அரசியலுக்கு நேரடியாக வரவில்லை. அதிமுகவின் பல்வேறு நகர்த்தல்கள், காய் நகர்த்தல்களுக்கு அவர் துணையாக இருந்தார். அதே நேரத்தில் நீலாம்பரி என்கிற அந்த கேரக்டர், படையப்பா படத்திலே வருகிற அந்த கேரக்டர் என்பது ஒரு பெண், சினம் கொண்ட ஒரு பெண், அந்த சினம் கொண்ட பெண்ணின் சீற்றம், இது போன்ற பல குணாதிசயங்களை உள்ளடக்கியது. எனவே அவர் ராஜ்மாதாவாகவும் இருக்கிறார், நீலாம்பரியாகவும் இருக்கிறார் என்பதுதான் இருக்கு. சார் நன்றி சார், நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்தமைக்கு மிகவும் ரொம்ப நன்றி சார்.